மேகதாது விவகாரத்தை பேச்சுவார்த்தையில் தீர்க்கலாம் என பிரதமர் கூறுவது தற்கொலைக்கு சமம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். 38 முறை பேசியும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படாத காரணத்தால் தான் நாங்கள் நடுவர் மன்றத்துக்கு வந்தோம். அப்பொழுது விபி சிங் அவர்கள் சொன்னார்கள், எனக்காக ஒரு தடவை பேசி பாருங்கள் என்று சொன்னார்கள். நேரடியாகவே பட்டேலும் கலைஞரும் ஏன் தேவகவுடா அப்பொழுது பிரதமர் அவரையும் வைத்துக் கொண்டு பேசினோம். அப்பொழுது 3 நாள் பேசியும் கர்நாடக ஹவுஸ் இருக்கு அதுக்கு போய் பேசியும் நடக்கல. ஆகவே பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் விபி சிங் அவர்கள் இனி வேறு வழி இல்லை நடுவர் மன்றம் அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார். ஆகவே மீண்டும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம். இப்போ நான் மறுபடியும் போய் பேச என்ன ஆகும்னு கேட்டால், எல்லா வழக்கு எல்லாத்துக்கும் வழக்கம் நமக்கு உரிமையானது எந்த வழக்குக்கு போனாலும் ஒரு டிஃபென்ஸை எடுக்கும் கர்நாடகா, நாங்கள் பேசி தீர்த்துக்கோ உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஓகே போயிட்டுருந்தோம். ஆக அது எல்லாத்தையும் இழுக்குமே தவிர முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ ரெண்மனை ஆற்றில் மார்கண்டைய உபராதி ஒன்று கட்டுறாங்க, அதுக்கு நாமும் நடுவர் மன்றம் கேட்டோம். ஆனால் இதுவரையில் நாங்கள் பேசுகிறோம் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பேச்சு நடக்கலை. ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளே வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்றீங்க? மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. வரவேற்கத்தக்கதுதான். இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒரு கூடி முடிவெடுப்பார்கள்.